துப்பாக்கி சூடு நிறுத்தப்பட்ட பிறகும் வாழவும் உண்ணவும் உயிர் பிழைத்திருக்கவும் நடைபெறும் போராட்டம் நின்றவாடில்லை தின வேலை தேடும் நூற்றுக்கணக்கான கட்டட தொழிலாளர்கள் காபூல் நகரின் மத்திய பகுதியில் உள்ள சந்தையில் தங்கள் உபகரணங்களுடன் அதிக நம்பிக்கையின்றி கூடியுள்ளனர் ஆப்கானிஸ்தானின் பொருளாதாரம் மோசமடைந்து வருகிறது வெளிநாட்டு உதவியாக பெருந்தொகை குவிந்த இந்த நாட்டில் மில்லியன் கணக்கானவர்கள் வறுமையில் வாழ்கின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளில் செல்வாக்கான ஊழல் மேட்டு குடியினரால் தங்களின் வளம் திருடப்பட்டதை எண்ணி இவர்கள் ஆத்திரமடைந்துள்ளனர் பணம் படைத்தவர்கள் தங்களை மட்டுமே கவனித்துக் கொள்கிறார்கள் ஏழைகள் அவர்களுக்கு ஒரு பொருடல்ல நேற்று முதல் ஒரு துண்டு ரொட்டி கூட நான் உண்ணவில்லை ஆப்கன் சந்திக்கும் பல நெருக்கடிகளில் மிக மோசமானதாக பசி பட்டினி உருவாகலாம் இவர்களுக்கு உதவக்கூடிய ஒன்பது பில்லியன் டாலர்கள் தாலிபான்கள் வசம் சென்றுவிடக்கூடாது என்பதால் அமெரிக்கர்கள் அதனை முடக்கி உள்ளனர் ஆப்கானிஸ்தானிடமிருந்து எடுத்துக்கொண்ட பணத்தை அமெரிக்க அரசு திரும்பத் திரும்பத்தரக் கூறுகிறோம் ஆப்கானிஸ்தானின் புதிய அரசான இஸ்லாமிய எமிரேட்டை அவர்கள் ஏற்க வேண்டும் இங்கு ஊட்டச்சத்து குறைபாடு நீண்டகால பிரச்சனை மூன்று வயது முகமதை போன்று தீவிர சிக்கல்கள் உடைய நோயாளிகளுக்கு மட்டுமே காபூல் குழந்தைகள் மருத்துவமனையில் படுக்கை வசதிக்கு வாய்ப்புள்ளது ஆனால் அதிகமான நோயாளிகள் இங்கு வருகின்றனர் தாலிபன்களின் வெற்றிக்குப் பிறகு கிராமப்புற சிகிச்சை மையங்களுக்கு நிதி ஆதரவை உலக வங்கி நிறுத்திவிட்டதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆப்கனில் வாழ்க்கை ஒருபோதும் எளிதாக இருந்ததில்லை ஒரு அம்மாவுக்கு உயிருடன் இருக்கும் நான்கு குழந்தைகளில் ஏழு மாதமான முகமது அப்பாஸும் ஒருவர் ஆறு குழந்தைகள் பிறக்கும் போதே இறந்துவிட்டன எல்லா பெண்களைப் போல இவரும் தனது அடையாளத்தை மறைக்க விரும்புகிறார் ஆப்கானிஸ்தானில் இது புதிதல்ல என்றாலும் தாலிபன்களின் ஆட்சியில் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளனர் காபூல் முழுவதும் தாலிபான்களை பரவலாக காணலாம் மோதல் முடிந்து விட்டதால் தற்போது பாதுகாப்பு மேம்பட்டு உள்ளதாக சிலர் கூறுகின்றனர் பலரோ அச்சம் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர் ஆப்கனுக்கு உதவ நினைக்கும் நாடுகள் தாலிபன்கள் மீதான நிலைப்பாட்டால் தயங்குகின்றன மக்கள் வேலை செய்து பணம் சேர்த்து உணவு வாங்கி குடும்பத்தை கவனிக்க வேண்டுமானால் மக்கள் வாழத்தகுந்த வகையில் நாட்டை தாலிபான்கள் ஏற்க வேண்டும் தாலிபன்களுடன் பல ஆண்டுகளாக போராடிய அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிற நாடுகளுக்கு இது பெரிதாக தோன்றலாம் நாற்பது ஆண்டுகால போர் ஏற்படுத்திய வடுக்கள் இந்த சமூகத்தினர் மீது இப்போதும் உள்ளன இவர்கள் பாகிஸ்தானுக்கு புறப்படுகின்றனர் குடும்பத்தில் வருவாய் ஈட்டும் ஒரே நபரான இந்த தாய் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வந்தார் அவரது வேலையும் அவரது இளைய மகளின் படிப்பையும் தாலிபன்கள் நிறுத்திவிட்டனர் மிகவும் கவலையாக உள்ளது நாட்டை விட்டு செல்ல வேண்டுமென முடிவு செய்ததிலிருந்து எனது இதயம் கொதிக்கிறது ஆனால் இங்கிருந்தால் பள்ளிக்கு செல்லவோ பணிக்கு செல்லவோ அவர்கள் அனுமதிக்கப் போவதில்லை நான் பட்டினியில் இருப்பதை பற்றி கவலை இல்லை ஆனால் என் குழந்தைகள் பசியால் வாடுவதை என்னால் பார்க்க முடியாது ஆப்கானிஸ்தானின் புதிய நெருக்கடி வாழ்வின் அத்தியாவசிய தேவைகள் பற்றியது உணவு பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கை அனைத்தையும் இழந்த பிறகு ஏற்படும் வேதனையும் கோபமும் தான் இந்த நெருக்கடியின் வெளிப்பாடு